வள்ளலார் என போற்றப்படும் திருவருட்பிரகாச ராமலிங்க அடிகளாரின் 200வது பிறந்த ஆண்டு விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று வள்ளலாருக்கு புகழுரை வழங்கி வருகிறார். ஆண்டு விழாவை போற்றும் இந்த மாண்பமை நிகழ்ச்சியில் உரையாற்றுவதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வள்ளலாருடன் நெருங்கிய தொடர்புடைய வடலூரில் நடைபெறுவது இன்னும் சிறப்பு. வள்ளலார் நமது உயரிய நன்மதிப்பை பெற்ற புனிதர்களில் ஒருவர். அவர் இந்த பூமியில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். ஆனால் அவரது ஆன்மீக கருத்துகள் இன்றும் உண்மையில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. அவரது சிந்தனைகள் மற்றும் கொள்கைகள் தொடர்பாக ஏராளமான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. நண்பர்களே, வள்ளலாரை நினைவு கூறும் போது அவரது அக்கறை, காருண்யம் ஆகியவை நம் நினைவுக்கு வருகின்றன. அவர் சக மனிதர்கள் மீதான கருணையை வலியுறுத்தும் ஜீவ காருண்யத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையில் நம்பிக்கை கொண்டிருந்தார். பசியை போக்குவதற்கென அவரது கடமை பற்று அவரது முக்கிய கொடைகளில் ஒன்று. வெறும் வயிற்றுடன் ஒரு மனிதர் நித்திரைக்கு செல்வதை விட மிக பெரும் வேதனை அளிக்கும் செயல் அவருக்கு வேறெதுவும் இல்லை. இரக்க செயல்களிலேயே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது என்னவென்றால், பசியான ஒருவருக்கு உணவு வழங்குவதுதான் என்று அவர் நம்பினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அவர் சொன்னார். பயிர்கள் கருகுவதை பார்க்கும்போது என் மனமும் கருகுகிறது என்பதே அதன் பொருளாகும். இதை ஒட்டியதே நம்முடைய கொள்கையும். கோவிட்-19 பெருந்தொற்று வந்தபோது 80 கோடி இந்தியர்கள் இலவச உணவு தானியங்கள் ரேஷனில் பெற்றது கடுமையான வேளைகளில் அவர்களுக்கு நல்ல நிவாரணமாக அமைந்தது. நண்பர்களே, வள்ளலார் கற்பதையும் கல்வியையும் நம்பினார். பிறருக்கு வழிகாட்டுபவர் என்ற வகையில் அவரது கதவுகள் எப்போதும் திறந்தே இருந்தன. எண்ணற்ற மக்களுக்கு அவர் வழிகாட்டினார். குறளை உலகறிய செய்வதில் அவர் எடுத்த முயற்சிகள் புகழ்மிக்கவை. அதற்கு இணையாக நவீன கல்வி திட்டத்திற்கு அவர் அளித்த முக்கியத்துவமும் விளங்குகிறது. இளைஞர்கள் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவின் கல்வி கட்டமைப்பு மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. 3 தசாப்தங்களுக்கு பிறகு இந்தியா தேசிய கல்விக் கொள்கையை பெற்றிருக்கிறது. இக்கொள்கை முழு கல்வித்துறையிலும் சிறந்த மாற்றம் அடைய வைக்கும். இதில் புதுமை சிந்தனை, ஆராய்ச்சி, வளர்ச்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை கடந்த 9 ஆண்டுகளில் சாதனை அளவாக அதிகரித்துள்ளது. இப்போது இளைஞர்கள் தங்களது வட்டார மொழிகளிலேயே மருத்துவம், பொறியியல் படிக்க இயலும். இதன் மூலம் இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. நண்பர்களே, வள்ளலார் காலத்திற்கும் முன்னதாகவே சிந்தித்தவர். சமூக சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டால்
கடவுளை பற்றிய வள்ளலாரின் பார்வை பல்வேறு மதங்கள், வகுப்புகள், நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டவை. இவ்வுலகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் அவர் கடவுளின் அம்சத்தை கண்டார். இன்று தெய்வீக பிணைப்பை மனிதர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அவரது போதனைகள் அனைவருடனும், அனைவரின் வளர்ச்சிக்காகவும், அனைவரின் நம்பிக்கையுடனும், அனைவரின் முயற்சியுடனும் கூடிய சமத்துவ சமுதாயத்தை வலியுறுத்துவதாகும். வள்ளலாருக்கு நான் மரியாதை செலுத்தும் போது இதற்கான எனது உறுதிப்பாடு மேலும் வலுவடைகிறது. இன்று அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற அவைகளிலே மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை அவர் உயிரோடு இருந்திருந்தால் பாராட்டியிருப்பார் என நான் நம்புகிறேன். வள்ளலாரின் வார்த்தைகள் வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் எளிமையானவை. இதனால் சிக்கலான ஆன்மீக ஞான கருத்துக்களை எளிய வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடிகிறது. ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற நமது ஒட்டுமொத்த சிந்தனைக்கு வலு சேர்க்க, காலமும் இடமும் கடந்த நமது கலாச்சார பன்முகத்தன்மைக்கு பொது இழையாக திகழ்கின்ற பெரும் ஞானிகளின் போதனைகள் பெரிதும் உதவுகின்றன. அன்பு, இரக்கம், நீதி ஆகியவற்றை வலியுறுத்தும் அவரது போதனைகளை நாம் பரப்புவோம். அவரது இதயபூர்வமான சிந்தனைகள் தொடர்பாக நாம் கடினமாக உழைப்போம். ஒருவரும் பட்டினியுடன் இல்லாதிருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி வழங்குவோம். ஒரு முறை இந்த மாமனிதரின் இந்த 200th பிறந்த தின ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது நான் அவருக்கு மீண்டும் என்னுடைய மரியாதையை செலுத்துகிறேன்.